புதுவை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளாட்சி தேர்தலுக்கான வார்டுகள் சீரமைக்கப்பட்டு நாளைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் இன்று திடீரென்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஆளுநர் தமிழிசையை சந்தித்து இருபது நிமிடம் வரை பேசியுள்ளார் வெளியே வந்த அவர் எதுவும் பேசாமல் தனது அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டாலும் நாளை பதில் மனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இருவரும் வார்டுகள் ஒதுக்கீடு சம்பந்தமாக பேசியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் நான்கு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற போராடிய விவசாயிகள் மீது கார் ஏற்றிக் கொன்றவர்களை உடனே கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று அண்ணா சிலை அருகே விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் கூடி அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களுக்கு தான் தற்போது வேலை நடந்து கொண்டிருப்பதாகவும் மற்ற மாநிலங்களில் மத்திய அரசு நாற்பத்தி ஒரு சதவீத மாநிலம் வழங்குகிறது ஆனால் புதுவைக்கு இருபது சதவீதம் மட்டுமே கொடுக்கப்படுகிறது தேர்தலின் போது கொடுத்த மாநில அந்தஸ்து வாக்குறுதி என்ன ஆனது அமைப்பில் புதுவையை சேர்ப்போம் வாக்குறுதி என்ன ஆனது பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று கூறியது என்ன ஆனது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார் மேலும் அவர் புதுவையின் சூப்பர் முதல்வர் தமிழிசை சவுந்தரராஜன் என்றும் அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை போல் முதல்வர் ரங்கசாமி கேட்டு செயல்படுகிறார் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் தென் இந்தியாவிற்கான சிங்கப்பூர் தூதர் பாங்கத்யான் முதல்வர் ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசியுள்ளார் இது மரியாதை நிமிர்த்தமான சந்திப்பு என்ற போதிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கடற்கரை சுற்றுலா மேம்பாடு கல்வி தொழில் வேலைவாய்ப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் தெரிகிறது சிலிண்டர் விலை திடீரென்று பதினைந்து ரூபாய் உயர்த்தப்பட்டதன் விளைவாக தற்போது கேஸ் சிலிண்டரின் விலை தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் ஐம்பது காசுகளாக உயர்ந்துள்ளது இதேபோன்று பெட்ரோல் விலை நூறை தாண்டி சென்று கொண்டிருக்க கேஸின் விலையும் ஆயிரத்தை தொட இருப்பதால் மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் ரயில்வே ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு எழுபத்தி எட்டு நாள் போனஸ் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அறிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க